Hello, my dear MFAM. Hello, my dear MFAM. Back again. Hello, my dear MFAM. Back again. Hello, my dear MFAM. Back again. PBKS versus KKR. Okay, fine. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்னால இன்னும் ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி ஏதாவது இருக்கா பிளே ஆஃப் போர்ட்டுக்கு? பஞ்சாப் பஞ்சாப் இஸ் ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட், 95% இட் இஸ் ரூல்ட் அவுட்டு. பட் பார்ப்போம், பட் கண்டிப்பாக சான்ஸ் இல்லை அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கேகேஆர் மும்பைலாம் வந்து ஃபார்மில் இருக்காங்க, தே ஆர் பிளேயிங் வெல். ஸோ அதனால் கண்டிப்பாக பஞ்சாபுக்கு எதுவும் சான்சஸ் இல்லை. ஆல்சோ வந்து என்னது ரொம்ப இமேஜினரியாக இருக்காங்க எனக்கு தோணுது. இப்போ அகர்வால் இருக்கும்போது ஓப்பனிங் ஓகே, மன்தீப் சிங்லாம் இருக்கும்போது கெயில் அட்லீஸ்ட் நியூ பால் கொடுத்து ஒரு ரெண்டு ஃபோர் அது டக் டக்குனு அப்படி அடிச்சா ஓகே ஃபைன். மன்தீப் சிங் ஓப்பன் பண்ண விட்றாங்க, எய்டன் மார்க்கம் அனுப்புறாங்க. எப்படின்னா நானும் என் ஃப்ரெண்ட் அப்படி காலேஜ் பஸ்ஸில் போகும்போது அவன் ஒரு ஒரு 4 to 5 seconds ஏதாவது பொண்ணு ஐ கான்டாக்ட் பண்ணிட்டா போகிறோம், அடுத்த பிளேலிஸ்ட்டில் ரெண்டு சாங்க் அவள் தான் ஹீரோ என்ன நினச்சிப்பான். கிட்டத்தட்ட அதே சொன்னார் தான் இருக்குது. மார்க்கம்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஆட பிளேயர், அவர் அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணலாம், கெயில் பண்ணலாம். அது என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் நினைக்கிறது? மட்டமான ஸ்ட்ராட்டஜி தான். ராகுல் ஃப்ரம் தி ஸ்டார்ட் கேப்டன்சி மெட்டீரியல் இல்லை அவர். ஸோ ஐ திங்க் இட் இஸ் நாட் அ குட் ஸ்ட்ராட்டஜி அட் ஆல். கெயில் ஷுட் ஓப்பன் அட் எனி காஸ்ட், அதனால இட் இஸ் நாட் அ குட் மூவ் ஆக்சுவலி. ஓகே ஃபைன். இன்னும் சுக்மன் கில் இஸ் எட் டு ஜாயின் த பார்ட்டிங் சீரீஸை நல்ல ஸ்டார்ட் கொடுத்தோம், ஒரு பெரிய இன்னிங்ஸாக இல்லை. வில் இட் பி அ பிக் டே? நான் கேப்டனா ட்ரீம் லெவனில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு, வில் இட் பி அ பிக் டே? கண்டிப்பாக எனி டே இஸ் வில் பி ஆர் இஸ் அ குட் டே ஃபார் ஹிம், பட் ப்ரொவைடட் ஈ மேக்ஸ் எ ஷார்ட்ஸ் வெல். அவர் ஷார்ட் செலெக்ஷன் தான் கொஞ்சம் புவராக இருக்குது. ஸோ இஃப் யூ கேன் இம்ப்ரூவ் தட் ஆர் இஃப் யூ கேன் சிட் வித் த கோச் அண்ட் டிஸ்கஸ் வித் ஹிம் என்ன தப்பு பண்ணுறோன்றத ஒரு தடவை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா மேபி இட் வில் பி அ பிக் டே ஃபார் ஹிம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் மற்ற எல்லாருமே நெக்ஸ்ட் டே நான் ஆஃபீஸ் மட்டும் தான் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க ராணா ட்ரிப் பார்த்துன்னு. எனக்கு நம்ம மோர்கன் வந்து ஒரு பேட்டிங்கில் ஆல்சோ நான் பார்த்துருக்கேன், நீ புவனேஷ்குமார் பீக்கில் இருந்த பிரெண்டில் லாஸ்ட் பால் 3 டுவெல் ஒரு மாதிரி அசால்ட்டாக அடிச்ச 2013 கேஸ் அசால்ட்டாக மோர்கன்லாம் அடித்தேன். ஸோ அது அண்டர் ரேட்டட் அவர் ஆஸ் அ பேட்ஸ்மனாக. மேபி அவருக்கு இன்றைக்கி ஒரு பிக் டேவாக இருக்கலாம், படலை கை வரல கால் வரல மாதிரி தான், பட் மேபி படலாம்னு எனக்கு மோ தோணுது. அதனால தான் அவரே ப்ரமோட் ஆகிக்கிறார் பார்த்தீங்களா. ஸோ வாட்ஸ் அட் டேக் மார்கன் கொஞ்சம் மிடில் டைம் ஆடணும்னு இருக்கணும்னு நினைக்கிறாரு, பிகாஸ் T20 வேர்ல்ட் கப்பும் அங்கே தான்ன்றப்ப அவர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இட் இஸ் அ ஆக்சுவலி இட் இஸ் அ குட் மூவ், பட் அவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் போர் ஃபார்மில் இருக்கார். ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவும் பிக் இன்னிங்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் ஏதாவது ஃபினிஷிங் சான்சஸ் இருந்ததுன்னா மேபி மார்கன் அண்ட் டிகே டுகெதர் கேன் ஃபினிஷ் அ மேட்ச் ஃபார் கேகேஆர். லைக் ஒரு 40 or 15 balls ஒரு 20 balls இருந்தது அப்படின்னா இட் வில் பி குட் டே ஃபார் ஹிம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ வில் பேட் வெல். ஓகே, கேஎல் ராகுல் இன்னும் கூட அந்த சிக்ஸஸ் இதில் டாப்பில் இருக்குன்னு இது பார்த்தீங்களா. ஸோ அட்லாஸ்ட் ஒரு கன்சலேஷனுக்காக வில் இட் பி அ பிக் டே, நான் வைஸ் கேப்டனை லாக் பண்ண சொல்கிறேன் ட்ரீம் லெவனில், வில் இட் பி அ பிக் டே அந்த ஒரு பேங்கி டே அந்த ஒரு பேங்கி இன்னிங்ஸ் ஒரு லெங்தி இன்னிங்ஸ் பார்க்கலாமா கேஎல் ராகுல் டேனியா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஜெயில் பண்ணிட்டு இருக்காரு டீமே, அவர் ஆங்கரை பண்ணி அவர் தான் எடுத்துகிட்டு போகிறார் ஃபுல் இன்னிங்ஸ். ஸோ அதனால் டெஃபினட்டாக இட் வில் பி அ பிக் டே. நீங்கள் வைஸ் கேப்டன் சொல்கிறீங்க, நான் அவர் தான் கேப்டனாகவே சூஸ் பண்ணுவேன், பிகாஸ் கில் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை எனக்கு. பட் ராகுல் இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர், இந்த மாதிரி க்ரூஷியலான சுச்சுவேஷன்ஸில் வந்து நல்லா ஆடி கொடுப்பாரு. ஸோ ஐ திங்க் ராகுலே வில் பி அ பெட்டர் சாய்ஸ் ஃபார் கேப்டன். ஓகே, வாட்ஸ் அப் டேக் ஆன் வெங்கடேஷ், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் கொஞ்சம் ஓவர் தான், பட் ஆனால் ஹர்திக் பாண்டியா வந்து அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா க்ரைட்டீரியாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இன்னைக்கு ஒரு பிக் டேவாக இருக்கும்னு நம்புவோம். ஸோ வாட்ஸ் அப் டேக் ஆன் வெங்கடேஷ்? கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ஆடுறாரு, நல்ல ஷார்ட் செலெக்ஷன் இருக்குது, நல்ல எலிகண்டான லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். ஸோ டெஃபினட்டாக அவருக்கு நல்ல பால் மீட் ஆகி நல்லா ஃபேஸ் பண்ண ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டிங்காக ஒரு 20 runs ஸ்டார்ட் கிடச்சுன்னா கண்டிப்பாக இது பண்ணுறாரு. ப்ளஸ் க்ரூஷியலாக பவுலிங் போடுறாரு, அது ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட், பிகாஸ் லைக் மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இந்தியாவில் ரொம்ப கம்மி. ஸோ ஹி மே பி எ குட் ப்ராஸ்பெக்ட் இன் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ இப்போ நான் 80% கேகேஆர் கொடுக்குறேன், பிகாஸ் அந்த 20% எதுக்கு பஞ்சாப்னா பௌலர்ஸ் ஆர் டூயிங் சம் டிக்னிஃபைட் ஜாப்ஸ். மேபி ஒரு கேஎல் ராகுல் அவர் மட்டுமே ஃபுல் ஃபார்ம் வந்தாலும் 120-130 அவரே அடிச்சுட்டு போயிடுவார், அந்த மாதிரி வந்தாருன்னா ஒரு 20% சான்ஸ் நினைக்கிறேன். வாட்ஸ் அப் டேக்? கண்டிப்பாக அதே தான், 80-20 தான், 80% கேகேஆர், பிகாஸ் பேங் ஃபார்ம். லைக் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும்னு ஆடுறாங்க, அதனால் கண்டிப்பாக கொஞ்சம்
ஒருத்தர் ரெண்டு பேர் பரல. ஆல்சோ வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு பிக் டேவா இருக்கும் கூட நினைக்கிறேன் இந்த பிச்சில் ஒர்க் ஷாட் சார். கண்டிப்பா கண்டிப்பா. பட் அவங்க இதில் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் ஸ்பின் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்பின் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. மர்க்ரம் கூட ஸ்பின் நல்லா ஆடுவார். ஸோ அதனால வருண் சக்கரவர்த்தி டைட்டாக போடுவார். பட் விக்கெட் டேக்கிங் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெலிவரிஸ் போட்டார்னா கண்டிப்பாக தேர் ஆர் சான்சஸ் ஃபார் ஹிம் டு பி ஸ்டே. லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ்.